Hi friends, welcome to Renzo Renna channel. Renzo Renna channel la iniki romba suvayana enoda amma style la oru superana karuvepillai thogayal dhaan paakaporom. Indha karuvepillai thogayal romba suvaya irukum. Enga amma takkuna senjiruvaanga. Saayathoda kalandhu saapidalam. Chapati, idli, dosa ellathukkume thottu saapradhukku romba suvaya irukum. எளிமையான முறையில் செய்யக்கூடிய எங்கள் அம்மாவோட கருவேப்பிலை துவையல எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். கருவேப்பிலை துவையல் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல எண்ணெய் சேர்த்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் போதும். எண்ணெய் சூடாயிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் தோரம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 10 காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம். கடலைப்பருப்பு காய்ந்த மிளகாய் ரெண்டுமே நல்லா வறுபட்டு வரணும், நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு காய்ந்த மிளகாய் ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் ஒரு கை நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை துவையல் ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த கருவேப்பிலை துவையல் எங்கள் அம்மா செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்தை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கருவேப்பிலை நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். கூடவே அரை மூடி தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை எண்ணெயில் வறுபடும் போதே நல்ல மணமாக இருக்குது. நம்ம சேர்த்த தேங்காய், கருவேப்பிலை, புளி, காய்ந்த மிளகாய் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். கருவேப்பிலை துவையலுக்கு வறுத்த எல்லாமே நல்லா ஆறி வந்துருச்சு. அதை நான் மிக்சி ஜாரில் மாற்றிட்டேன். இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். துவையலுக்கெல்லாம் கல்லுப்பு சேர்த்தா தான் சரியாக இருக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் மாற்றிட்டு கருவேப்பிலை துவையலை அரைச்சிட்டு வந்தாச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான கருவேப்பிலை துவையல் சூப்பராக ரெடி ஆகிட்டு ரொம்ப சுவையாக இருக்கும். எளிமையான முறையில் செய்யக்கூடிய இந்த கருவேப்பிலை துவையலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.